والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقال الله تعالى في محكم تنزيله العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون. அளவற்ற அருளானனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் என்னுடைய இன்றைய உரையை துவங்குகின்றேன். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையும் அளப்பெரிய அருளும் கருணையும் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய உயிர் தோழர்கள் தோழியர்கள் ஆகியோர் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் அனைவர் மீதும் அவர்கள் பின்தொடர்ந்து வந்த தாபேன்கள் அதற்கு அடுத்து வந்த தபா தாபீன்கள் என்று அத்தனை முன்னோர்கள் மீதும் ஏனைய மூமின்களான நம் அனைவர்கள் மீதும் கியாமத் நாள் உடை உண்டாகட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் ரெட்டியார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவின் மாபெரும் கருணை நாம் இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்திருக்கிறோம். இந்த நேரத்தில் யார் யாரோ எப்படி எப்படியோ தன்னுடைய பொழுதை கழித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹுக்காக சற்று நேரம் ஒதுக்கி காலையில் பெருநாள் தொழுகையை நிறைவேற்றி அல்லாஹ்வுடைய அருளை பெற்று மீண்டும் அல்லாஹ்வின் அருளை பெறுவதற்காக நாம் இங்கே குழுமியிருக்கின்றோம். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இந்த பாக்கியம் யாருக்கும் கிடைத்தராது. குடும்பினை பெற்றவர்களே, இந்த மாதிரி நன்மைக்காக நற்கூலிக்காக நேரத்தை ஒதுக்குவார்கள். குடும்பினை பெற்ற பாக்கியம் பெற்ற நம் அனைவர்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொள்வானாக, அங்கீகரிப்பானாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய உரையை நான் துவங்குகின்றேன். அருமை சகோதர சகோதரிகளே, நாம் எல்லாம் ரமதான் மாதத்தை வழி அனுப்பிவிட்டு இன்று அமர்ந்திருக்கின்றோம். ஒரு மாதம் முன்பு அகலன்யா ரமதான், ரமதானே வருக என்று ரமதானை வரவேற்போம் என்ற நிகழ்ச்சியை நாம் நடத்தினோம். இன்றைய தினம் அது வந்ததும் தெரியவில்லை, நம்மை விட்டு போனதும் தெரியவில்லை. அதை வழி அனுப்பிவிட்டு அல்லாஹு தஆலா நமக்கு அன்பளிப்பாக பரிசாக தந்த அந்த பெருநாள் தொழுகையை முடித்துவிட்டு இங்கே நாம் மகிழ்ச்சியிலே திளைத்திருக்கின்றோம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த பெருநாளை நமக்கு கொடுத்த ஒரு கிஃப்டாக, குறிப்பாக நோன்பாளிகளுக்கு கொடுத்த ஒரு கிஃப்டாக, ஒரு அன்பளிப்பாக நாம் கருத வேண்டும். இந்த நாளை அல்லாஹ் எது கொடுத்திருக்கான்னு சொன்னால், இந்த நோன்பையும் அல்லாஹ் நம்ம கடமையாக்கி நோன்புக்குண்டான நற்குலியும் தருவதாக வாக்களித்து அந்த ரமதான் மாதத்தில் நாம் செய்யக்கூடிய அத்தனை இபாதத்துகளுக்கும் உரிய கூலியை தருவதாக வாக்களித்த ரப்பு இந்த பெருநாளை நமக்கு கொடுத்ததோடு நின்று விடாமல் இந்த பெருநாளிலும் ஒரு முக்கியமான விஷயத்தை வைத்திருக்கிறார். இதிலும் நாம் சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம் ஆகியவற்றோடு சேர்ந்து அல்லாஹ்வின் புகழ் பாட வேண்டும், அல்லாஹுவின் பெருமையை பாட வேண்டும், அல்லாஹுவின் பெருமையை பறைசாற்ற வேண்டும் என்ற ஒரு கடமையும் அல்லாஹ் இதை வைத்திருக்கு. சந்தோஷமாக இருந்து கொள்ளுங்கள், மகிழ்ச்சியாக இருந்து கொள்ளுங்கள், ஆனந்தமாக இந்த நாளை நீங்கள் கொண்டாடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி, எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த நாளில் நோன்பு வைப்பதையே அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். நான் நோன்பு வைக்க கூடாது, நோன்பு வச்சா ஹராம், நோன்பு வைத்தால் நீங்கள் பாவி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நாளில் மகிழ்ச்சிக்குரிய ஆனந்தத்துக்குரிய சந்தோஷத்துக்குரிய ஒரு நாளாக ஆக்கி அந்த நாளில் நீங்கள் சும்மா இருக்காதீர்கள், நீ என்ன செய்யுங்கள், அல்லாஹ் புகழ் பாடுங்கள், அல்லாஹை பெருமைப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ரா வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர், அல்லாஹ் உங்களோடு இலகுவை நாடுகிறான் தவிர ஒருபொழுதும் அவன் கஷ்டத்தை நாடமாட்டான், கடினத்தை நாடமாட்டான். வலி துக்மினுல் இத்தத வலி துக்கபிலுல்லாஹ் அலா மா ஹதாக்கும் வலஅல்லக்கும் தஷ்குரூ, நீங்கள் எண்ணிக்கையை பூர்த்தி செய்வதற்காகவும் உங்களுக்கு ஹிதாயத்து கொடுத்ததற்காக உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக அந்த அல்லாஹுவை நீங்கள் பெருமை பாராட்டுவதற்காகவும் அல்லாஹ்வுடைய பெருமை நீங்கள் பேசுவதற்காகவும் இந்த நாளை இந்த பெருநாளை அல்லாஹ் உங்களுக்கு கடமையாக ஆக்கியிருக்கிறான். அல்லாஹ்வுக்கு தஷ்குரு, நீங்கள் மேலும் நீங்கள் நன்றி செலுத்துவதற்காகவும் இதை ஆக்கியிருக்கிறான் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த பெருநாளில் அல்லாஹுவை நாம் புகழ வேண்டும், அவனுடைய பெருமை பாராட்ட வேண்டும் என்பதற்காக இந்த நாளில் தக்பீர் நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த் என்ற ஒரு அற்புதமான வார்த்தைகளை இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்து இந்த வார்த்தைகளை பெருநாள் காலையில் நீங்கள் மொழிந்து கொண்டே இருங்கள் என்று நமக்கு கட்டளையிட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் அல்லாஹுவை புகழ்ந்து அல்லாஹுடைய பெருமையை பாராட்டி அவனை பெருமைப்படுத்தி இந்த வார்த்தைகள் எல்லாம் முழங்கி பிறகு அவன் நமக்கு விதியாக்கிய அந்த ரெண்டக்கா தொழுகையை முடித்துவிட்டு நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். இது அல்லாஹ் நமக்கு கொடுத்த மாபெரும் ஒரு வாய்ப்பு, மாபெரும் ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. அருமை சகோதரர்களே, கொஞ்சம் நினைத்து பார்க்க வேண்டும், ரமதான் எத்தகைய மார்க்கம், ரமதான் எத்தகைய ஒரு மாதம், என்ன அழகான ஒரு மாதம், என்ன ஒரு அற்புதமான ஒரு மாதம், என்ன ஒரு அருமையான ஒரு மாதம், இப்படியெல்லாம் அது நம்மை நடக்க வைத்தது, காலையில் நோன்பு வைக்க வைத்தது, காலையில் அல்லாஹுவால் நமக்கு ஹலால் ஆக்கப்பட்டதையே நம்மை ஹராமாக ஆக்க வைத்தது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், மனிதன் பொய் சொல்ல நாடினாலும் கூட அல்லாஹுவிடம் நான் இதற்காக கேள்வி கேட்கப்படுவேன், அல்லாஹ் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையை வரவழைத்து பொய் சொல்வதை கூட இந்த ரமதான் மாதம் தடுத்தது, இரவு நேரத்தில் வணங்க வைத்தது, அல்லாஹுவை பற்றி நினைக்க வைத்தது, சிந்திக்க வைத்தது, அதிகாலையில் எழுந்து கண்ணீர் சிந்தி துவா செய்ய வைத்தது, மேலும் தான தர்மங்களை அதிகமாக செய்ய வைத்தது, அல்லாஹ்வுடைய தான தர்மங்களை பற்றி அதிகமாக பேசி அவர்கள் எந்த அளவுக்கு தான தர்மத்தில் சிறந்தொழங்கினார்கள் இந்த மாதத்தில் என்று. எனவே நாமும் தான தர்மத்தை செய்ய வேண்டும் என்று மக்களை தூண்டியது மட்டுமல்லாமல் அதை செய்ய வைத்தது. அல்லாஹ்வுடைய குரானோடு தொடர்புடையவர்களாக இருந்தார்கள், எனவே நீங்கள் குரான் ஓதுங்கள், குரானோடு நீங்கள் உறவாடுங்கள் என்று நம்மை தூண்டி பெரும்பாலான மக்களை குரானோடு உறவாட வைத்தது, பல நன்மைகளை நம்மை செய்ய வைத்தது. சுபஹானல்லாஹ், எந்த ஒரு மாதத்துக்கும் இல்லாத ஒரு அக்கறை அல்லாஹு தஆலா இந்த மாதத்தில் நமக்கு ஏற்பட செய்தான். சுபஹானல்லாஹ். அது மட்டுமல்ல, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மாதத்தை நமக்கு கொடுத்து இந்த ஒரு மாதத்தை நல்முறையில் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களுக்கு நான் உங்களுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் நான் செய்கிறேன் என்ற அல்லாஹ் சொல்லி என்னோடு நீங்கள் நெருக்கமாக கொள்ளுங்கள், என்னோடு நீங்கள் நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், இந்த மாதத்தை பயன்படுத்தி நீங்கள் நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொன்னதோடு மட்டுமல்லாமல் அதற்குண்டான அனைத்து ஏற்பாடுகளையும் ரப்பல் ஆலமீன் செய்தான். இந்த மாதத்தில் நரகத்தினுடைய வாசல்களை பூட்டினான், சூனத்து வாசல்களை திறந்து வைத்தான், சூனத்தை அலங்கரித்தான். சரி, ஏதும் அசம்பாவிதம் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக தன்னுடைய அடியார்கள் பாவத்தில் சிக்கிவிடக் கூடாது என்பதற்காக சைத்தான்களையும் அல்லாஹு தஆலா சிறைபிடித்தான். அது மட்டுமல்லாமல் இந்த மாதத்தில் நீங்கள் எந்த காரியங்கள் நல்ல காரியங்கள் செய்தாலும் நல்லறம் எந்த நல்லறம் செய்தாலும் அது 700 மடங்கு வரை நான் அதை நற்கூலி தருவேன் என்று அல்லாஹு தஆலா வாக்களித்தார். அதோடு இந்த நோன்புக்கு அல்லாஹு தஆலா நற்கூலியை நிர்ணயிக்கவே இல்லை, ஏனென்றால் அவன் அதற்கு பொறுப்பேற்றுக் கொண்டான், நோன்புக்கு அவன் பொறுப்பேற்றுக் கொண்டான்,
மற்ற எல்லாவற்றுக்கும் அவன் மலக்குமாக ஒப்படைத்து விட்டு நோன்புக்கு மட்டும் அவன் தனக்காக அதை ஆக்கி கொண்டார். நான் அதுக்கு நன்மை கொடுப்பேன் என்று பொறுப்பேற்றுக் கொண்டார். அல்லாஹு தஆலா விசாலமானவன், எல்லாவற்றையும் விசாலமானவன் என்று சொன்னார். நோன்புக்கு எந்த அளவுக்கு அதிகமான விசாலமான நன்மைகள் கிடைத்திருக்கும், கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அளவுக்கு அல்லாஹ் நற்பல் வைத்திருப்பான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி அல்லாஹு தஆலா எல்லா விதமான ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு நம்மை சொன்னான், நீங்கள் வந்து இந்த மாதத்தில் வணங்குங்கள், இந்த மாதத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், பாவ மன்னிப்பு தேடுங்கள், உங்களை நான் மன்னிக்கிறேன், தௌபா செய்து என் பக்கம் மீளுங்கள், உங்களை நான் அரவணைத்துக் கொள்கிறேன், தானதனம் செய்து எனக்கு நன்றி கடன் செலுத்துங்கள், உங்கள் நன்றியை நான் ஏற்றுக்கொள்கிறேன், நோன்பு வைத்து உங்களுக்கு நான் அபரிமிதமான கற்பனைக்கு கெட்டாத நற்கூலிகளை வழங்குவதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்பதெல்லாம் அல்லாஹு தஆலா சொல்லி, என்னுடைய கலாமோடு பேசுங்கள், என்னுடைய வார்த்தையோடு உருவாடுங்கள், என்னுடைய வார்த்தை என்னுடைய கலாம் உங்களை மாற்றும், உங்களுடைய இதயத்துக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும், உங்களுக்கு நேர்வழி காட்டும், உங்களை திருத்தும் என்று குர்ஆனை அல்லாஹு தஆலா ஓதுவதற்கான ஏற்பாடுகளை செய்து, இந்த மாதிரி எல்லா விதமான ஏற்பாடுகளை ரப்பல் ஆலமீன் செய்து நம்மை புடம் போட்ட தங்கமாக மாற்றுவதற்கு உண்டான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இந்த ரமதான மாதத்தை இறைவன் தந்தான் என்று சொன்னால் நிச்சயமா அது மிகையாக. ஆனால் இந்த மாதத்தை ஒழுங்கான முறையில் பயன்படுத்தியவர்கள் எத்தனை பேர், இந்த மாதத்தை கிடைத்த வாய்ப்பை தவறவிட்டவர் எத்தனை பேர், யாரெல்லாம் இந்த மாதத்தை தனக்கு கிடைத்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்தி அல்லாஹ் சொன்ன கட்டளை பிரகாரம் அதிகமான இபாதத்துகளை மேற்கொண்டு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு முயற்சி செய்திருக்கிறார்களோ, அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நிச்சயமாக அவருடைய முயற்சி திருவிளையாக்கும், அதுக்குள்ளான பலனை அவருக்கு காட்டப்படும், பிறகு அதற்குண்டான பூரணமான கூலி அவர் கொடுக்கப்படுவார் என்று அல்லாஹ் தஆலா வாக்களித்திருக்கிறான். எனவே இந்த ரமதான் மாதத்தில் யாரெல்லாம் ஒழுங்கான முறையில் இபாதத்துகள் செய்து அல்லாஹுவை அஞ்சி அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு முயற்சி செய்தார்களோ அவர்களுடைய முயற்சி நிச்சயமா அல்லாஹ்வுடைய ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் துரதிருஷ்டமாக யார் இந்த வாய்ப்பை தவறவிட்டு ஏனோதனா என்று மற்ற 11 மாதங்களை பயன்படுத்தியது போல் இதையும் பயன்படுத்தி இருந்தார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்கள் ஒருபொழுதும் இந்த வாய்ப்பை அவர்கள் நல்ல முறையில் பயன்படுத்த முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா துர்பாகியசாலிகள், அல்லாஹு தஆலா அவருடைய உள்ளங்களில் முத்திரை குத்தி விட்டார், அவர்கள் விஷயத்தெல்லாம் எழுதிவிட்டார், இவர்கள் நேரடி பெற மாட்டார்கள், இவர்கள் திருந்த மாட்டார்கள் என்று அல்லாஹ் தான் நாடியோரை தவிர மற்றொரு யாரையெல்லாம் அல்லாஹு தஆலா வழியேற்றில் விட்டுவிட நாடினானோ, யாரை அல்லாஹ் வழியேற்றி விட்டுவிட நாடினானோ அவர்கள் நிச்சயமாக ஒரு பொழுதும் நேரொழி பெற மாட்டார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் யாரெல்லாம் வழிகட்டி விட்டுவிட நாடித்தானோ அவர்கள் தான் இந்த மாதத்தினுடைய சிறப்பிலிருந்தும் மகிமையிலிருந்தும் மகத்துவத்திலிருந்தும் விலகி இருந்திருப்பார்கள். மற்ற அல்லாஹு தஆலா பாக்கியம் செய்த அல்லாஹுவால் அருள் செய்யப்பட்ட மக்கள் எல்லோரும் இந்த மாதத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி இருப்பார்கள் என்று நான் நம்ப முடியும். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட நற்பாக்கியசாலிகள் கூட்டத்தில் அனைவரும் இறைவன் சேர்ப்பானாக என்று நான் தோசிருக்கேன். அருமை சகோதரிகளே, இப்ப நமக்கு ரமதானில் நாம் பெற்ற பயிற்சியை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும். நம்மிடம் இருக்கிறது நம்ம மீது உள்ள கடமை அதுதான். என்ன பயிற்சி நாம் பெற்றோம் ரமதான்ல அதை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்ட போது, அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான அமல் எது என்று கேட்கப்பட்டது. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ஒரு அமல் அது மிக குறைவாக இருந்தாலும் அதை தொடர்ந்து செய்ய வேண்டும், இது அல்லாஹ்வுக்கு பிடித்தமானது என்று சொன்னார். அது தொடர்ந்து செய்யப்பட வேண்டும், அது மிக குறைவாக இருந்தாலும் சரியே என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். அதிகமாக செய்ய ஆர்வக்கோளாறு காரணமாக அதிகமாக ஐபாதத்துகள் செய்து ஒரு கட்டத்தில் செய்ய முடியாமல் போய் அதை விட்டுவிடுவதை விட நம்முடைய சக்திக்குட்பட்டு குறைவாக செய்து அதை தொடர்ந்து செய்வது அல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஒன்றாக இருக்கின்றது. எனவே நாம் பெற்ற பயிற்சிகள்
தினந்தோறும் குரானோடு உறவாடினோம், தொடர்ந்து குரான் உறவாடுவோம். குறைந்தபட்சம் ஒரு மாசத்துக்கு ஒரு குரானை ஓதி முடிக்க முயற்சி பண்ணுவோம். வாழ்க்கையில் ஒரு முறையாவது மொழிபெயர்ப்போடு படிக்க முயற்சி ஒரு முறையாகும். பல பேர் மாசால மாசம் மாதம் வருஷம் வருஷம் ஒரு மொழிபெயர் முடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது அவர்கள் பாக்கி பெற்றவர்கள். இப்படி முடியாதவர்கள் குறைந்தபட்சம் ஒரு முறையாவது குரானை மொழிபெயர்ப்போடு படிக்க முயற்சி செய்ய வேண்டும். தினமும் குரானை ஓதி மாசத்துக்கு ஒரு முறையாவது குரானை முடிக்க முயற்சி செய்ய வேண்டும். தர்மங்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் அந்த நன்மை கிடைக்க போறதில்லை, அந்த நன்மை கிடைக்க போறதில்லை. 700 மடங்கு அந்த நன்மை கிடைக்க போறது அது ரமதானுக்கு மட்டுமே உரிய ஒன்று. அந்த அற்புதம், அந்த ஒரு இன்பம், அந்த ஒரு அழகு இனி எந்த மாசத்திலும் இனி இல்லை. அடுத்த வருஷம் இந்த மாதத்தை நாம் அடைவோம் மாட்டோமா என்று நமக்கு தெரியாது. நம்மில் ஒரு சில பேர் அடுத்த வருஷம் மரணிக்க கூட செய்யலாம், அல்லது அவர்கள் உயிரோடு இருந்தாலும் ஆரோக்கியமாக இருப்பார்களா என்று தெரியாது. ஆரோக்கியமாக இருந்தால் தான் நோய்க்க முடியும் என்று தெரியாது. எனவே அடுத்த வருஷம் வாய்ப்பு கிடைக்குமோ கிடைக்காதோ, வாய்ப்பு கிடைத்தாலும் அமல்கள் செய்ய முடியலையோ. எனவே இந்த ரமதானில் நாம் செய்த அந்த பயிற்சியை, நாம் பெற்றுக்கொண்ட பயிற்சியை என்ன செய்ய வேண்டும், தொடர்ந்து செய்ய வேண்டும். தான தினங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். ஜமாத்து தொழுகையை ஜமாத்தோடு பேணிருப்போம். அந்த ஜமாத்தோடு இந்த தொழுகையை நான் என்ன செய்ய வேண்டும், பேண வேண்டும். கவலைக்குரிய விஷயம் என்னன்னு சொன்னார், நேற்று மகரிப் இஷாவுலேயே பின்னாடி ஜமாத்து இரண்டாவது ஜமாத் தொடங்கிவிட்டது. மகரிப் இஷாவுலேயே நிறைய பேர் ஜமாத்து வராமல் தனியாக தொழுது காட்சி நேற்று நாம் கண்டோம். ரமதான்ல முறைப்படி முன்னாடியே வந்து முதல் சஃப்ல உட்கார்ந்து குர்ஆனை தொடர்ந்து ஓதிக்கொண்டு பகாம் சொன்ன உடனே வந்து விடுவாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஏற்கனவே ரமதான் அல்லாத மற்ற காலங்களில் எப்பொழுதும் நேரத்தோடு முந்தக்கூடியவர்கள், எப்பொழுதும் முந்தக்கூடியவர்கள், எப்பொழுதுமே குர்ஆன் ஓதி கொண்டிருக்கக்கூடியவர்கள், அவர்களை எல்லாம் விட முந்தி வந்து முதல்ல உட்கார்ந்து குர்ஆன் ஓதிக்கொண்டு தொழுகைக்கு பிறகு நீண்ட நேர துஆக்கள்லாம் செய்து அந்த மாதத்தை அலங்கரித்தவர்கள் எல்லாம் நேற்று பார்க்கிற பொழுது இஷா துணைக்கு ஆளகான், மகரிபுக்கு ஆளகான், ஃபஜ்ருக்கு ஆளகான, எல்லாம் என்ன பின்தங்கி போய் தொழுகை நிறைவேற்றக்கூடிய நிலைதான் பார்த்துக்கொண்டு. அப்ப இந்த ரமதான் மாதத்தில் அவர்கள் கண்ட பலன் என்ன, அவர்கள் பெற்ற படிப்பினை என்ன, எனவே அது பிரயோஜனம் உள்ளதாக இருந்திருக்க வேண்டும். அப்ப பிரயோஜனம் உள்ளதாக ஒருவருக்கு அந்த படிப்பினை இல்லை என்று சொன்னால் அவர் ரமதானியாக வாழ்ந்திருக்கிறார். ஒரு நாள் கிடையாது, ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரத்துல ஒரு மனிதர் ஜமாத்து தொழுகை தவற விடுகிறார் என்று சொன்னால், ரமதான் முழுவதும் ஜமாத்து பேணி முதல் சஃபை பேணி எல்லா விதமான நன்மைகளையும் செய்து நீண்ட நேரம் துஆக்கள் எல்லாம் செய்த ஒருவர் நோன்பு திறந்து ஒரு 3 மணி 4 மணி நேரத்தில் ஜமாத்தை தவற விடுகிறார் என்று சொன்னால் அவர் ரமதானியாக தான் இருந்திருப்பார், ரப்பானியாக இருக்கவில்லை. ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும், ரமதான்ல இருந்து அதே ரப்பு தான் ஷவ்வாலிலும் இருக்கிறார், துல்ஹிஜ்ஜாவிலும் இருக்கிறார், துல்காதாவிலும் இருக்கிறான், ரஜபிலும் இருக்கிறான், அடுத்த ஷாபால் வரைக்கும் அதே ரப்பு தான் இருப்பான். இந்த கட்டத்தில் அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா சொன்னதை ஞாபகம் வருது. அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி அவர்கள் மரணித்த பிறகு ரசூலுல்லாஹி மரணத்தை ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு உமர் ரழியல்லாஹு தஆலாவுடைய தலைமையில் ஒரு குரூப் தனியாக நின்றது, அவளுக்கு உபதேசம் செய்தார்களே அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, உபதேசம் செய்துவிட்டு சொன்னார்களே ஒரு வார்த்தை, என்ன சொன்னார்கள், அலா மன் கான யஅபுதுல்லாஹ ஃபஹுவ ஹய்யுல் லா யமூத், அறிந்து கொள்ளுங்கள் யார் அல்லாஹை வணங்குகிறார்களோ அவர்கள் அறிந்து கொள்ளுங்கள் அவன்தான் நித்திய ஜீவன், அவன் மரணிக்காதவன். அலா மன் கான யஅபுது முஹம்மதன் ஃபஹுவ மய்யித், யார் முகம்மதை வணங்குகிறார்களோ அவர்கள் அறிந்து கொள்ளுங்கள் முகம்மது இறந்து விட்டார் என்று சொன்னார். அப்போ முகம்மதை வணங்குகிறார்கள் யார் வணங்குகிறார்கள் என்று ஏன் சொல்ல வேண்டும், சஹாபாக்கள் முகம்மதை வணங்கினார்களா, சஹாபா அல்லாஹ் தவிர யாரையும் வணங்கவில்லையே, முகம்மதை சஹாபாக்கள் வணங்கினார் சொல்கிறார்கள் என்றால் முகம்மதுக்கு அல்லாஹுடைய தன்மையை கொடுத்ததற்காக. அபூபக்கர் அப்படி சொல்கிறார், அல்லாஹ் மட்டுமே நித்திய ஜீவன், அவனுக்கு மட்டும் மரணம் இல்லாதவன், அப்ப அந்த மரணம் இல்லாத ஒரு தன்மையை முகம்மது கொடுத்து அவர்கள் பிரச்சனை பண்ண காரணமாகத்தான் இந்த வார்த்தை அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டினார். அதே வார்த்தையைத்தான் நாமும் சொல்லி காட்டுகிறோம்,
யார் அல்லாஹை வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்களோ, இந்த ரமதான் மாதத்தில் யார் அல்லாஹை மட்டும் வணங்கக்கூடியதாக இருந்தார்களோ, அவர்கள் புரிந்து கொள்ளட்டும், அல்லாஹ் தான் நித்திய ஜீவன், அவனுக்கு மரணமே இல்லை, அவன் தான் எல்லா நேரத்திலும் எல்லா காலத்திலும் இறைவனாக ரப்பாக இரட்சகராக இருந்து கொண்டிருக்கின்றான். ஆனால் யார் ரமதான் மாதத்தை வணங்கினார்களோ, ரமதான் மாதத்தை வணங்கினார்களோ, அவர்கள் அறிந்து கொள்ளட்டும், ரமதான் மாதம் சென்று விட்டது, இனி ஒரு வருஷம் கழிச்சு அது வரும். எனவே என்ன பயிற்சி நான் பெற்றோமோ அதில் செய்யும் ஜமாத்தை பேணினோம், முதல் சஃபை பேணினோம், ஒவ்வொரு துளைக்கு பிறகும் சுண்ணத்து ஒரு நாளைக்கு 12 ரக்காத், ஒரு மனிதர் ஒரு நாளில் 12 ரக்காத்துகள் சுண்ணத்துள்வாரையானால் அவருக்காக ஒரு மாளிகையை அல்லாஹ் சுவனத்தில் தயார் செய்கிறான் என்ற ஹதீஸ் அடிப்படையில் ரமதான் மாதத்தில் அந்த ஒரு மாளிகை பெற்ற, ஒரு நாளைக்கு ஒரு மாளிகையை பெற்றவர், அந்த ஒரு மாளிகை 700 மடங்காக அவருக்கு ஆக்கி தரப்பட்டிருக்கும். அந்த பயிற்சி தொடர வேண்டும். இந்த இன்றையிலிருந்து அந்த 12 ரக்காத்துகள் விடாமல் தொழ வேண்டும். அதே போன்று காலையில் தஹஜ்ஜுத் அதிகாலையில் தொழ வேண்டும். அல்லாஹு தஆலா எந்த நேரத்தில் கடைசி வனத்துக்கு இறங்கி வருகிறானோ, கடைசி வனத்துக்கு இறங்கி வந்து என்னிடம் கேட்பவர் கோரிக்கை வைப்பது யாராவது உண்டா, அந்த கோரிக்கையை நான் நிறைவேற்றுகிறேன், பாவமன்னிப்பு கேட்பவர் யாராவது உண்டா, அவருக்கு பாவமன்னிப்பை நான் வழங்குகிறேன் என்று அல்லாஹ் அறிவிப்பு செய்து கொண்டிருக்கிறானோ, அப்படிப்பட்ட நேரத்தில் எழுந்து அல்லாஹ்விடம் கண்ணீர் விட்டு மன்றாடி கெஞ்சி பிரார்த்தனை செய்தவர்கள் யாராவது இருந்தார்கள், ரமதான் மாதத்தில் பிரார்த்தனை செய்திருந்தால் அவர்கள் மீண்டும் அதை தொடரட்டும். அதே அல்லாஹ்தான், அதே ரமதான் மாதத்தில் எந்த நேரத்தில் கீழ்வளத்து இறங்கி வந்தானோ, அதே அல்லாஹ் அதே நேரத்தில் எல்லா மாதங்களிலும் எல்லா நாட்களிலும் 24 மணி, அதாவது வருஷம் முழுவதும் இறங்கி வருகிறார். எனவே அந்த ரமதான் மாதத்தை மட்டும்தான் இறங்கி வருகிறார், மற்ற மாதங்கள் இறங்க மாட்டேன் என்பது அல்ல. எனவே அந்த ரப்பிடம் நம்முடைய கோரிக்கையை வைப்பதற்கு சரியான ஒரு நேரமாக அதை பயன்படுத்தி தொடர்ந்து அந்த நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் எழுந்து தொழுது அல்லாட துவா செய்ய பிரார்த்தனை செய்யும் துவா தொழுதிருப்போம். துஹா கூட அருமையான ஒரு தொழுகை, அந்த தொழுகை கூட நாம் வந்து தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும். இன்றிலிருந்து ஒரு சில பேர் வந்து பெருநாள் அன்று இந்த மாதிரி துளையில தொழுவதில் பிஸியில குதூகலத்துல பிஸி விட்டுறாங்க, அல்லாஹ் மன்னிக்க இருக்கிறான். ஆனாலும் கூட பெருநாள் அன்னைக்கு கூட துஹா துலகையை நாம என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது, மறக்கக்கூடாது. வேலையிடு வேலையாக இந்த தொழுகையை நாம் தொழ வேண்டும். இதே போன்று வித்ரு தொழுகையை நாம் பேண வேண்டும். இப்படியாக அடுத்து நோன்பு, ஷவ்வால் நோன்பு, 6 நாள் நோன்பு வருது, அதை நாம் வந்து நோக்க வேண்டும். அதுக்கப்புறம் அரஃபா நோன்பு வருது, அதை நோக்க வேண்டும். ஆஷுரா நோன்பு வருது, அதை நோக்க வேண்டும். வாரத்துல 2 நாள் நோன்பு, மாசத்துல 3 நாள் நோன்பு, இதையெல்லாம் வந்து நோன்பு நமக்கு நோன்பு வைத்த இந்த ஒரு மாசம் நோன்பு வைத்த பயிற்சி நம்ம இந்த நோன்புகளை வைக்க செய்யணும், வைக்க தூண்டணும். நம்மளால மாசத்துல 3 நாள் தான் வைக்க முடியுது, என்ன அதை வைப்போம், வாரத்தை வைக்க முடியல, வாரத்துல 2 நாள் வைக்க முடியல, வைக்கணும் அவசியம் இல்லை. ஆனால் 3 நாட்கள் வாரத்துல மாசம் வைக்க முடியுதா, வைக்கிறோம், வைப்போம், வைத்தால் அதை தொடர்ந்து வைக்க வேண்டும் என்ற பயிற்சியை நாம் தொடர்ந்து நோன்பு 30 நாட்கள் என்ற பயிற்சியை பெற்றிருக்கிறோம். அந்த நோன்பை நாம் என்ன செய்யணும், தொடர்ந்து வைக்க வேண்டும். இவ்வாறாக தான தர்மங்கள் விஷயத்திலும் நாம் வந்து முந்தி சென்றோம், ரமதான் மாதத்தில் முந்தி சென்றோம். அதே முந்தி செல்லுதலை, அதே போன்ற ஒரு ஆர்வத்தை, அதே போன்ற ஒரு நிலையை தொடர்ந்து நாம் மேற்கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தையும் நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். ரமதான் மாதம் என்ன படிப்படி தந்ததோ, என்ன பயிற்சியை நமக்கு கற்றுக் கொடுத்ததோ, எந்த விஷயங்கள் எல்லாம் நம்மை செய்ய வைத்ததோ, அத்தனை விஷயங்களையும் நாம் தொடர்ந்து செய்யக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை, அல்லாஹு தஆலா நல்ல ஒரு அப்படிப்பட்ட ஒரு நிலையை நமக்கு ஏற்படுத்துவானாக. கடைசியாக இறுதியாக அருமை சகோதரிகளே, அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் மன்னித்திருக்கிறானா என்று தெரியல. அல்லாஹுவால் நாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறோமா, இந்த மாதத்தில் அருள் செய்யப்பட்டிருக்கிறோமா என்று தெரியல. நம்ம கூற முடியாது, இபாதத் செய்வது பெரிதல்ல, ஆனா அந்த இபாதத் அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா என்பதுதான் மிக முக்கியமான விஷயம். நம்மளா செய்த அமலாமத் அல்லாஹ்வுடைய இபாதத் ஏற்றுக்கொள்ளட்டும், ஏற்றுக்கொள்வதற்கு நம்ம தனியா துவா செய்ய வேண்டும். இபாதத் அல்லாஹ்வை எப்படி சமர்ப்பித்தது நமக்கு தெரியும்,
அல்லாஹ்விடம் நாம் சமர்ப்பித்த இபாதத்துகள் எந்த வடிவத்தில் இருந்தன நமக்கு தெரியும். தூய்மையான வடிவத்தில் இருந்ததா, உயர்ந்த சிந்தனைகளோடு உயர்ந்த எண்ணங்களோடு இருந்ததா, அல்லது ஏனோ தானம் என்று இருந்ததா? இஹ்லாஸ், இஹ்லாஸ் என்ற மன தூய்மை அந்த இபாதத்தில் இருந்ததா என்றால் நிச்சயமாக அந்த இபாத் அல்லாஹ் அழைத்துக் கொள்ளப்படும். அல்லாஹ் தெளிவா சொல்லி காட்டுகிறான், நிச்சயமா அல்லாஹு தாலா இந்த இபாதத்துகள் எல்லாம் இரையச்ச முடிவுகளும் தான் ஏற்றுக்கொள்கிறான். இரையச்ச முடிவு யார் யாரிடம் இரையச்சம் இருக்கிறதோ அவரிடம் இருந்தால் இந்த இபாதத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்னு மஸ்ஊத் அதி அல்லாஹ் தாலா சொல்லி காட்டினார், அல்லாஹ் என்னிடமிருந்து ஒரு திரம் சதக்காவை ஏற்றுக்கொண்டான் என்று எனக்கு தெரிய வறுமையானார். நான் செய்த ஒரு திரகம் சதக்காவை என்னிடமிருந்து ஏற்றுக்கொண்டான் என்று தெரிய வறுமையானால் நான் உடனே மூத்தா போரை விரும்புகிறேன் என்று சொன்னார். அப்படியே என்ன பொருள், நான் செய்யக்கூடிய தர்மங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா அப்படியா தெரியல. அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு என்னுடைய தர்மத்தை ஏற்றுக்கொண்டான் என்ற செய்தி மட்டும் எனக்கு தெரிஞ்சு சொன்னா அதுக்கு மேல நான் வாழ விரும்பல என்று சொல்றார். இப்படி என்று சொன்னால் நம்முடைய நிலைமை என்ன? எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை நாம நினைவு நெல் வைத்துக் கொள்ள வேண்டும். என்ன ஹதீஸ் அது? அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெம்பர் பட்டியல ஏறும் பொழுது மூன்று முறை ஆமீன் ஆமீன் என்று சொன்னார்கள் இல்லையா? அதுக்குள்ள காணத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்டபோது எதற்காக நீங்கள் ஆமீன் ஆமீன் என்று சொன்னீர்கள் என்று கேட்டபோது ஒரு படியில் கால் வைக்கும் போது ஆமீன் சொன்னதற்கு அல்லாஹ் காரணம் சொல்கிறார்கள். என்ன சொன்னார்கள் என்றால், ரமதான் மாதத்தை ஒருவன் அடைந்தும் அந்த ரமதான் மாதம் அவனை விட்டு பிரிந்து செல்கிற பொழுது அவன் மன்னிக்கப்படவில்லையோ, ரமதான் மாதத்தை அடைந்தும் ஒரு மனிதன் மன்னிக்கப்படவில்லையோ, அவன் நாசமடையட்டும் என்று ஜிபில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். நான் ஆமீன் என்று சொன்னேன் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டினார். இது அருமை சகோதர சகோதரிகளை, சாதாரண விஷயம் கிடையாது. இது சாதாரண விஷயம் கிடையாது. இறைவன் நம்மை பொருந்தி கொண்டானா? பொருந்தி கொண்டா நிச்சயமாக நம்மளை மன்னித்திருப்பான். நம்முடைய அமல அங்கீகரித்த நிச்சயமா நம்மளை மன்னித்திருப்பான். அப்ப இறைவன் நம்மளை பொருந்தி கொண்டானா, ஏற்றுக்கொண்டானா, நம்முடைய அமல்களை குகுல் செய்தானா, நம்மளை மன்னித்தானா, நம்மை அருள் செய்தான், அவனால் அருள் செய்யப்பட்டவர்கள் கூட்டத்தில் போய் சேர்த்தானா? ஒவ்வொரு நாளும் நரகத்திலிருந்து அல்லாஹ் விடுதலை செய்திருக்கிறான். ஒவ்வொரு நாளும் நரகத்திலிருந்து அல்லாஹ் மக்களை விடுதலை செய்திருக்கிறான். அந்த கூட்டத்திலே நாம் இது நம்மை அல்லாஹ் சேர்த்தானா என்று நமக்கு தெரியாது. எனவே நாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் நம்முடைய அல்லாஹுவான் நாம் மன்னிக்கப்பட்டிருப்போமா இல்லையா என்ற விஷயம் நமக்கு தெரியாத காரணமாக ரப்பிடம் நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனை இது குறித்து அதிகமாக இருக்க வேண்டும். யாரெல்லாம் என்னை கைவிட்டு விடாது, யாரெல்லாம் என்னை நீ குவல் செய்யாமல் விட்டு விடாது, யாரெல்லாம் என்னை நீ வந்து தன்னந்தனியாக அருள் செய்யாமல் தனியாக என்னை விட்டு விடாது. யாரெல்லாம் உன்னை விட்டால் நான் எங்கு போவேன்? நீதானா அல்லாஹ் என்னுடைய அமல்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய அமல்கள் எந்த ஒரு குற்ற குறை இருந்தாலும் அதையெல்லாம் நீ அந்த குறைவெல்லாம் நீ மன்னித்து அதை நிவர்த்தி செய்து அதை என்னிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயா அல்லாஹ். என்னை நீ நிர்கதியாக ஆக்கி விடாதே, என்னை தன்னந்தனியாக விட்டு விடாதே, உன்னுடைய அருளிலிருந்து என்னை நீ நீக்கி விடாதே. உன்னுடைய அருளிலிருந்து நான் நீக்கப்பட்டால் நான் வந்து துரதிருஷ்டம் உடையவனாக ஆகிவிடுவேன். உன்னுடைய அருளிலிருந்து மட்டும் நான் நீக்கப்பட்டு விட்டால் என்னுடைய வாழ்வே, என்னுடைய மறுமையே, மறுமையினுடைய வாழ்வே எனக்கு மோசமானதாக ஆகிவிடும். ரப்பே யா அல்லாஹ், என்னுடைய அமலை ஏற்றுக்கொள்வாயாக. என்ன குற்றங்குறை இருந்தாலும் அதை நீ வந்து நிவர்த்தி செய்து அந்த குற்ற அந்த பிழையெல்லாம் நீ மன்னித்ததை பொறுத்து அதை அழித்து அதுக்கு பகரமாக முழுமையான பொருளமான நற்குலி எனக்கு தாயால் என்று அதிக அதிகமாக நாம் இதற்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதோடு நம்முடைய அமல்களை இஹ்லாசான முறையில் அமைத்துக் கொள்ள முயற்சி செய்யும். அமல்கள் இஹ்லாசான அமைத்துக் கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். ஏன் என்று சொன்னால் நம்முடைய எண்ணத்துக்கு உயர்ந்த எண்ணத்துக்கு அந்த அளவுக்கு மதிப்பு இருக்கின்றது. உயர்வான அந்த எண்ணத்துக்கு, தூய்மையான அந்த எண்ணத்துக்கு அல்லாவிடம் கூடுதலான மதிப்பு இருக்கிறது. அதுக்கு தனி அந்தஸ்து இருக்கிறது. நிச்சயமாக என்றைக்கு நம்முடைய உள்ளம் இஹ்லாஸால் நிரம்பவில்லையோ அதுவரை நம்முடைய அமல்கள் அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்படாது. நம்முடைய அமல்கள் அல்லாஹு தாலா அதை பல இடங்களில் பல உதாரணங்களை கொண்டு அல்லாஹு தாலா தெளிவு சொல்லி காட்டுகிறான். அவருடைய அமல்கள் அழிந்துவிடும், அவர்கள் அமல்கள் அழிந்துவிடும் என்று அல்லாஹ் பல இடங்களில் பல விஷயங்களை சொல்லி காட்டுகிறான். எனவே நம்முடைய அமல்கள் நாம் விழலுக்கிறை தெளிவு போன்று ஆகிவிடக்கூடாது, வீணாகிவிடக்கூடாது. நம்முடைய மனத்தை, நம்முடைய உள்ளத்தை
தூய்மைப்படுத்துவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். மிக முக்கியமான கடமை அதுதான், மிக மிக முக்கியமான கடமை. நமக்கு கொடுத்த ரமதான் கொடுத்த படிப்பினைகளிலேயே, ரமதான் நமக்கு கொடுத்த பாடத்திலேயே மிக சிறந்த பாடம் தஸ்கியா, உள்ளத்தை தூய்மைப்படுத்துவது மிக சிறந்த பாடம். அந்த தஸ்கியா என்ற அந்த உள்ள தூய்மையை நாம் செய்துவிட்டால், அல்லாஹ் சொன்னான், யார் அதை தூய்மைப்படுத்தி விட்டாரோ அவர் வெற்றடைந்து விட்டார் என்று அல்லாஹ் தெளிவுபடுத்தி விட்டார். ஆக நாம நம்முடைய உள்ளத்தை தஸ்கியா தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி எப்பொழுது நம்முடைய உள்ளத்தை நாம் தூய்மைப்படுத்தி விடுறோமோ அப்பொழுது இஹ்லாஸ் அதில் வந்துவிடும், களப்பற்ற தன்மை வந்துவிடும். அப்ப நாம் என்ன செய்வோம், மார்க்கத்தை அல்லாஹுக்கு மட்டுமே களப்பற்றதாக ஆக்கி நம்முடைய இபாதத்துகளை செய்ய ஆரம்பித்து விடுவோம். எனவே இது நம்முடைய வாழ்வில் மிக 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 முக்கியமான ஒரு அம்சம். அல்லாஹு தஆலா சைத்தானை யாரவது பாதுகாக்கிறான், இன்னொன்னு சொல்ல போனால் சைத்தானுடைய பவர், சைத்தானுடைய சக்தி யாரும் செல்லுபடியாக சொல்லுகிறான், சொன்ன வார்த்தையால் உன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அடியார்கள், உன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உன்னுடைய அடியார்கள் களப்பட்ட முறையில் இபாதத்தை செய்யக்கூடிய உன்னுடைய நல்ல அடியார்களை தவிர மற்ற எல்லாத்தையும் வழிகெடுப்பேன் என்று சொன்னார். எனவே சைத்தானுடைய வலையில் நாம் வீழக்கூடாது என்றார், சைத்தான் நம்ம வழிகெடுக்க கூடாது என்றார், நாம் முஹ்லிஸாக மாற வேண்டும், இஹ்லாஸான மனிதர்களாக மாற வேண்டும். நம்முடைய இபாதத்துகள் இஹ்லாஸான நிலையில் இருக்க வேண்டும். முஹ்லிஸாக இருந்தால் தான், களப்பற்ற முறையில் நம்முடைய வணக்கத்தை இபாதத்தை நாம் ஆக்கி கொண்டால் தான், அல்லாவிடம் நம்முடைய இபாதத்தை இஹ்லாஸான முறையில் சமர்ப்பித்தால் தான் நாம் நிச்சயமாக சைத்தானுடைய அந்த தீங்கிலிருந்து நாம் விலக முடியும், சைத்தான் நம் பக்கம் நெருங்க முடியாது. அது அல்லாஹ்வுடைய உத்தரவாதம் என்பதை நாம் புரிந்து கொண்டு நாம் நம்முடைய அமல்களை சீராக்குவோம், நம்முடைய எண்ணங்களை சீராக்குவோம், நம்முடைய சிந்தனைகளை சீராக்குவோம். அதன் மூலம் இபாதத்துகளை சீராக ஆக்கி செவ்வையாக ஆக்கி அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு முன்பு நல்ல ஒரு முறை நல்ல குவாலிட்டியான இபாதத்துகளை நாம் கொடுத்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாமும் வீணாக போக மாட்டோம், நம்முடைய இபாதத்துகள் வீணாக போகாது. அல்லாஹுடைய அருள், அல்லாஹுடைய அன்பு, அல்லாஹுடைய கிருபை, அவனுடைய கருணை எல்லாம் நமக்கு கிடைத்து நம்மை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்வான், அங்கீகரிப்பான், நம் தன்னுடைய அருள் என்ற அந்த இறக்கையால் நம் அனைவரும் அல்லாஹ் அரவணைத்துக் கொள்வான். அவன் மாபெரும் விசாலமானவன், அவன் மாபெரும் கிருபையாளன் என்ற ஒரு விஷயத்தோடு என்னுடைய இந்த உரையை நான் முடித்துக் கொள்கின்றேன். அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக, கடைசி மூச்சுள் வரை உண்மையான உண்மைகளாக வாழ மன்னிக்கு தோஃபி செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ஹாதா மின் இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ ஆகிரு தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.